தயாரிப்பாளருக்கு துரோகம் செய்கிற நடிகர்கள் யாரா இருந்தாலும் சரி. அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு ஷூட்டிங் வரமாட்டேன், வேற படம் பண்ணு, வேற கதை பண்ணலாம். நெசவாளி அந்த கதற துணியை வாங்கினா, கைத்தறி தடானா, அது ஒரு வருஷம் நம்ம உடம்பு துடைக்க பயன்படும் சார். இதை யார் உடம்பு தடுப்பீங்க? பயன் இல்லை. இதை நம்ம யாருமே இதை போடுங்கன்னு கேட்கல யாரும். தயாரிப்பாளருக்கு துரோகம் செய்கிற நடிகர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தயாரிப்பாளை வாட்டி வதைக்குகிற, அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு ஷூட்டிங் வரமாட்டேன், வேற படம் பண்ணு, வேற கதை பண்ணலாம் என்று யாராவது திமிர் பிடித்து சொன்னால் அவர்களுக்கு எந்த ப்ரொடியூசரும் புக் பண்ணக்கூடாது, அவரை ஒதுக்கி வைக்கணும். இங்க ஆந்திராவில் அற்புதமா நடக்குது. என் தம்பி உதயகுமார் தஞ்சை எனக்கு எல்லாம் தெரியும். டிசிப்ளைன்டு கவுன்சில் கர்நாடகா, கேரளா தயாரிப்பாள் சங்கம் தான் பலம் வாய்ந்தது. ஏன்னா அவன் முதலீடு போட்டாதான் சார் எல்லாருக்கும் வேலை. ஹீரோ ஹீரோயின்ல அப்புறம் தான் வருவாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு துரோகம் பண்ணினா யார் நல்லா இருப்பா? அதனால தயாரிப்பாளை காப்பாற்ற உதயகுமார் சொன்னார், அதுதான் வலியுறுத்துறேன். இதை என்னுடைய காய்கறி விற்று இன்னைக்கு தக்காளி மட்டும் வியாபாரம் பண்ணால் கோட்டீஸ்வரன் ஆகிடுவார். எனக்கு இப்போ இந்த ராஜஸ்தான் துணி நான் கோச்சிக்காதீங்க, அந்த துணியில் அந்த கவலை. இது வந்து தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறதில்ல, ராஜஸ்தானே ஏதோ சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, சூரத். அதை அவங்கள காப்பாற்ற இந்தியா போகிற ஆள் இருக்கு. தமிழ்நாட்டில் சேலம், கோயம்புத்தூர், இங்கே இருக்க என் தொழிலாளி நெசவாளி அந்த கதற துணியை வாங்கினா, கைத்தறி தடானா, அது ஒரு வருஷம் நம்ம உடம்பு துடைக்க பயன்படும் சார். இதை யார் உடம்பு துடைப்பீங்க? இது என்ன பண்ணுவோம்? பயன் இல்லை. இதை நம்ம யாருமே இதை போடுங்கன்னு கேட்கல யாரையும். போடலைன்னா தப்பே கிடையாது. ஒரு சிக்கனத்தில் இதுவும் ஒரு வகையாக இருந்து இப்போ உதவி பண்ண பாருங்க. அந்த மாதிரி நாலு ஏழைக்கு உதவி பண்ணுங்க, அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தும். ஆகவே அதனால தான் இதை நான் போட்டுக்கிறது இல்லை. நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன், தேங்காய் பூஜைக்கு தேங்காய் வாங்குறதுலேருந்து படப்பிடிப்பு முடியும் போது பூசணிக்காய் வாங்குற வரைக்கும் ப்ரொடியூசர் செலவு தான். ஆடியோ ஃபங்க்ஷனும் மொத்தமும் ப்ரொடியூசர் செலவு தான். சிக்கனமாக பண்ணுங்க, வாரி இறைச்சிடாதீங்க. தமிழ் சினிமாவில் வர்றது கஷ்டமாக இருக்குது, எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை மக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். சின்ன படம் மட்டும் பார்க்காதீங்க. மக்கள் சின்ன படத்தை பெரிய படமாக்கிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு படங்கள் மிக நன்றாக ஓடி இருக்கு. சின்ன படம், அட்ரஸே தெரியாத படம். நம்ம ரங்கநாதன் பண்ணானே லவ் டுடே சின்ன படம் தான், எடுக்கும்போதே சின்ன படம் தான். ஆனால் ஜனங்கக்கிட்ட தியேட்டருக்கு வந்த பிறகு பெருசாக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு என்ன வரவேற்போ, 100 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவுக்கு என்ன வரவேற்போ, அதை அந்த படத்துக்கு அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. டாடான்னு ஒரு படம் நம்ம எம்எல்ஏ அம்பத் குமார் எடுத்தது, சிறப்பாக ஓட்டிட்டாங்க மக்கள். குட் நைட், போர்த்தொழில், இப்போ சமீபத்து உதாரணம். அதனால் அந்த லிஸ்ட்டில் இந்த வெப்பும் வருது, இந்த வெப்பும் அந்த லிஸ்ட்டில் வரப்போகுது.